கேட்கணும் முதல்ல. மணிப்பூர்ல வந்து கடந்த 3 மாதங்களா கலவரம் நடந்துட்டு இருக்கு, மனித உரிமை மீறல்லாம் நிறைய நடக்குது. நிறைய நடக்கிறது மொத்தமா மேட்டைன்னு ஒரு ஹிந்து சமுதாயம் இருக்கு, இது ஒரு 55% பாப்புலேஷன் மெஜாரிட்டி. அதனால் வேறு எல்லோரும் சேர்ந்து அதை டார்கெட் பண்ணுறா. அதில் வந்து பர்மா பயணி மயன்மார்னு சொல்லுவா, இப்போ அந்த நாட்டிலேருந்து வந்த சில பேர் சைனாவோட பதவியோட இது நடக்கிறது. எனக்கு மருத்துவம் வந்து பிரதமர் வந்து அமெரிக்கா போகிறது வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கார். இதுவரையிலும் இம்பால் கேபிட்டல் போய் மீட்டிங் வருது, என்ன நடக்கிறது, எப்படி நிறுத்தணும், இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆலோசனை பண்ணுறதுக்கு அவருக்கு டைம் கிடைக்கல. இதில் நான் வந்து கண்டனம் தெரிவிக்க விரும்புகிறேன். பிரதமருக்கு உடனே மணிப்பால் போய் மணிப்பூர் போய் அங்கே போய் இது எல்லாத்தையும் சரியாக்குறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும். பாட்னால எதிர்கட்சி கூட்டணி மீட்டிங் கொடுக்கணும், அது வரும் எம்பி எலெக்ஷன்ல வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும். 2024 எம்பி தேர்தலில் வந்து எதிர்கட்சிகளுக்கான ஒரு இதாக இருக்கு அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கு, எல்லாரும் சேர்ந்து வந்தா. ஆனால் வந்து என்னோட அபிப்பிராயம் வந்து இன்னைக்கு நரேந்திர மோடியோட பிரதமர் காலத்தில் என்னெல்லாம் நல்லது நடந்தது, எது பண்ணோம் எது பண்ணோம், அதில் முக்கியத்துவம் இல்லை. இந்த உதாரணமாக என்னோட சொல்கிறது அர்த்தம் வந்து இந்த யார் நம்மளுக்கு ஓட்டு போட போகிறாளோ பிஜேபிக்கு, அவள் வந்து நாங்கள் இந்துத்துவக்காக ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணோம், கோயில்களுக்கெல்லாம் இதை விடுதலை பண்ணி கொடுத்தோம், ஒரு ஒற்றுமை ஜாதி இதெல்லாம் மீறி ஒரு இந்து ஒற்றுமைக்காக இருக்கணும், அதில் வந்து நம்மளுக்கு ஓட்டு ஜாஸ்தி கிடைக்கும். அதனால் பிஜேபிக்கு ஓட்டு வந்து பிரதமர் மோடி பண்ண நல்ல வேலை சொல்கிறாலே இந்த இங்கே ஜால்ரா போடுற ஆட்கள் தான், அதில் ஒன்றுமே இல்லை. பிரதமர் மோடி ஒன்றுமே பண்ணல, அதான் நம்ம தொண்டர்களில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கார்கள். ஆனால் வந்து நம்ம தான் வரணும், அதுக்காக ஏன்னா இந்த நாட்டில் வந்து நம்ம கலாச்சாரத்தை வந்து வெள்ளக்காரவும் அதுக்கு முன்னாலே இந்த வந்த முஸ்லீம் இவாள்லாம் இதை வந்து ரொம்ப கெடுத்து விட்டு போனார்கள். அதை வந்து இப்போ ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஒற்றுமைக்காக பண்ணோன்னு ஒரு இது வந்திருக்கு, ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் வந்திருக்கு, அதுக்காக நம்மளுக்கு ஓட்டு கட்டணும். பார்லிமெண்ட் எல்லாம் முடிவாயிடுச்சு, அப்புறம் இதை இந்த தடுக்கிறதுக்காக வந்தார் பிரஃபுல் பட்டேல். என்கிட்ட போகிறதுக்கு முன்னாலே என்னோட சந்திச்சு சொன்னார், நான் நீ லெட்டர் எழுதினே அதை ஒத்துட்டேன், அதை நான் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அவர் மேடையில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே இந்த சிதம்பரமுக்கு 10 கடத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அவரை குச்சி உக்காத்தி சொன்னால், இது இப்போ தயவுசெய்து பண்ணாதவங்கோ இங்கே வந்து ஷெடியூல் காஸ்ட் எல்லோரும் வந்து அவளுக்கு பிடிக்காது. முத்துராமலிங்க தேவர் வந்து தேவர்னு சொல்கிறது தவறு. அவர் நாட்டோட விடுதலைக்காக போராட்டம் பண்ணி அவர் வாழ்க்கையில் இருக்க முழுக்க அதுதான் பண்ணியிருக்கார். அவருக்கு பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை, அவர் பெரிய ஒரு ராஜாவோட குடும்பத்திலிருந்து வந்துவார். ஆனால் அதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும், இன்றைக்கி நம்மளோட ஆட்சி பண்ணுறதுக்கு இஷ்டம் இருந்தாலும் டிஎம்கே ஏடிஎம்கே வரலாம் சப்போர்ட் பண்ணுறதில்ல. யாராவது இன்றைக்கி டிஎம்கே ஏடிஎம்கே வரலாம் லெட்டர் எழுதி எனக்கு கொடுத்தா நான் நாளைக்கு வந்து இதை முத்துராமலிங்க தேவர் ஏற்பட்டு ஆக்கிடுவேன். ஆனால் நான் எல்லாம் அன் பண்ணிவிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்து பொறாமையில் சிதம்பரம்க்கு என்ன அது பொறாமை, நானும் தமிழன் எல்லாம் நான் இருக்கட்டும், அதுவும் இங்கே அவரோட தொகுதி பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டில் அதை வந்து அதை வீணாக்கி அவர்கிட்ட கேட்கணும் எல்லாரும், நீங்கள்லாம் எதுக்காக நீங்கள் எதுக்காக இதை எதிர் பண்ணேன், எப்போ வந்து பிரஃபுல் பெற்றது இது முடிவுட்டாலும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.